ப்ளீஸ் மறக்காமல் அதன் தமிழுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் டிங் கிளிக் பண்ணுங்கள். பிக் பாஸ் சீசன் 1, பிக் பாஸ் சீசன் 2 முடிஞ்சு பிக் பாஸ் 3 ஆண்டி வேல இருக்குங்க. இந்த சீசனையும் நம்ம உலக நாயகன் தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு. அதுக்கான ப்ரோமோலாம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டுமா, இந்த சீசன் 3ல யாரெல்லாம் கண்டெஸ்டண்டா வருவாங்க அப்படின்னு பல பேர் பல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலையில இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சுதன் அப்படின்றவர் ஹைகோர்ட்ல ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுல என்ன சொல்லிருக்காருன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்க ரொம்ப கிளாமரா ட்ரெஸ் போட்டு வராங்க, டபுள் மீனிங்ல பேசுறாங்க, இதனால இந்த ஷோவை பாக்குற இளைஞர்களும் பார்வையாளர்களும் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அந்த மனுல குறிப்பிட்டிருக்காரு. இதன் காரணமா இந்தியன் பிராட்காஸ்ட் பவுண்டேஷன் அதாவது IBF தணிக்கை சான்று பெறாம பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு சீக்கிரமே விசாரணைக்கு வர இருக்குங்க. இந்த வழக்குல தமிழக அரசு, DGP, சென்னை காவல் ஆணையர், தொலைக்காட்சி நிறுவனம் எண்டோமால் நிறுவனம், நடிகர் கமலஹாசன் இவங்க எல்லாரையுமே எதிர் மனுதாரரா சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு சீக்கிரமே விசாரணைக்கு வரும்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இப்படி ஒரு வழக்கு போட்டு ஸ்டேவை வாங்கியிருந்தாலும் June 23rd அதாவது சண்டே பிக் பாஸோட கிராண்ட் ஓபனிங் செரமனி நடக்க போகுது. அது டிவியில டெலிகாஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குழப்பமாவே இருக்குங்க. இதே மாதிரி தாங்க போன சீசன் அப்பவும் நடந்துச்சு. இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ண கூடாதுன்னு கேஸ் போட்டாங்க. இத உலக நாயகன் ஹோஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டே பண்ணாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி பிக் பாஸ் சீசன் 2 சிறப்பா தாங்க போச்சு. எது எப்படியோங்க, நம்ம உலக நாயகன் பிக் பாஸ் ஷோவோட மேடைய கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பாஸ்ட் 2 சீசன்லயும் அவருடைய அரசியல் என்ட்ரிக்கான பல வேலைகளை பிக் பாஸ் மேடையின் மூலமா தீர்த்து வச்சுக்கிட்டாரு. இப்ப சொல்லவே வேணாம், அவரோட கட்சி வேற தேர்தல நின்னு இருக்காங்க. சோ இந்த சீசன்ல நம்ம உலக நாயகன் என்ன மாதிரி எல்லாம் பேசுவாரு அப்படின்றதுக்காகவே பிக் பாஸ் சீசன் 3 பத்தின எக்ஸ்பெக்டேஷனும் ஹைப்பும் அதிகமாயிருக்குங்க. வரப்போற இந்த 100 நாளும் பிக் பாஸ் சீசன் 3ல என்ன மாதிரியான கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, பிக் பாஸ் 3ஓட எக்ஸ்பெக்டேஷன் ஏத்த மாதிரி வரப்போற கண்டெஸ்டன்ட்ஸ் இருப்பாங்களா இல்லையா அப்படின்றது பிக் பாஸ் சீசன் 3 ஸ்டார்ட் ஆகி டெலிகாஸ்ட் ஆனா மட்டும் தாங்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பிக் பாஸ் சீசன் 3 பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஆதன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களை ரீச் ஆக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.